இப்ப நம்ம பார்க்க போறது ரவை தோசை. ரவை தோசை எப்படின்னா, அரிசி மாவு ஒரு ஷேர் எடுத்துப்பேன், ரவை ஒரு ஷேர், ஆர்டினரி பாம்பே ரவை. இது பெருசாவும் எடுத்துக்கலாம், சின்னதாகவும் எடுத்துக்கலாம். லைக் பெரிய ரவையும் போட்டுக்கலாம், சின்ன ரவையும் போட்டுக்கலாம், எது போட்டுருந்தாலும் நல்லதான் இருக்கும். ஓகேவா? எப்பவுமே நம்ம தளிக்கு பண்றதுக்கு முன்னால வந்து தொட்டுக்கையை ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு தோசை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா பண்ணி குத்துறோம் இல்லையா, அது குத்திட்டே இருந்துச்சு மனுஷாளுக்கு தொட்டுக்க வந்து அது ஆறின் அவுட்டு, நம்ம மறுபடியும் எடுத்து வச்சு அவுட்டு தொட்டுக்க பண்ண ஆரம்பிச்சோம்னா அது ஆறி போயிடும். அதனால முதல்ல நம்ம தொட்டுக்கைய ரெடி பண்ணின்றது வழக்கம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது தேங்காய் சட்னி. ஒரு டீஸ்பூன் மீடியம் எடுத்துருக்கேன். மீடியம்ன்றது வந்து எண்ணெய், எண்ணெய்ன்றது நம்ம கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், சன்ட்ராப் ஆயில், ஆலிவ் ஆயில். உங்களத்துல நீங்க எந்த எண்ணெய், கடுகு எண்ணெய் கூட யூஸ் பண்றாங்க பெங்கால்ல எல்லாம், நீங்க எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது ஒரு மாதிரி பொண்ணு வரவில் வரப்பட்ட உடனே இது நல்லா நாலா பக்கமும் தோசைக்கல் இல்லை நல்லா நாலா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி வரப்போன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிடும் இந்த சாக்கில். கடலை பருப்பை வறுத்து எடுத்துட்டேன், கொஞ்சம் கந்தின மாதிரி எடுத்து பரவாயில்ல, டேஸ்ட் ஒன்றும் கெட்டு போகாது, கொஞ்சம் கலர் தான் வித்தியாசமாக வரும். அதுக்கோசரம் இப்போ இவ்வளோ கடலைப்பருப்பு இந்த விலை விற்கிற விலையில் நம்மளால் வீணாக்க முடியாது. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஒன்று ரெண்டு காந்திருக்கோம். அவ்வளோ கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துட்டு பச்சை மிளகாயை கூட பரட்டி எடுத்துட்டுலாம். இப்போ என்ன கொஞ்சம் வாசனையாக இருக்கும் பச்சை மிளகாய் வறுத்து எடுத்துனா, எப்படி பார்த்தாலும் வாசனைதான். ஓகேவா? கூட நம்ம எடுத்துட்டு இருக்கிறது கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்து நம்ம கடைசியில், கொத்தமல்லியை நம்ம வந்து கடைசியில் மேலே அப்படியே டெக்கரேஷன் மாதிரி போட்டுற வேண்டியதுதான், அதை நம்ம இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய ஐட்டம்ஸ் என்னென்னா, தேவையான அளவு உப்பு, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் வறுத்துண்ட கடலை பருப்பு, அதுக்கப்புறம் தேங்காய். தேங்காய் துருவி வச்சுட்டு தேங்காய் எவ்வளவோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நீங்கள். தேங்காய்க்கு வந்து ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நிறைய கம்மின்ட்டு நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு திட்டமாக நம்ம உப்பு மட்டும் எடுத்துக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தேங்காய் சட்னி பேசிக்கலி, அதனால் நிறைய தேங்காய் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் வாசனைக்கு பெருங்காயம், தேங்காய், உப்பு, கடலை பருப்பாக வறுத்துட்டோம். ஏன்னா நம்ம வந்து உடச்ச கடலை வந்து பெருமாள் கம்சை பண்ண மாட்டோம், அதனால் ஐயங்காரில் வந்து கடலை பருப்பை வறுத்துப்பா, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாயை வறுத்து எடுத்துட்டோம். இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம ஒரு சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். பெருங்காயம் வெட்டிடுறோம், அதனால தான் இந்த மாதிரி எடுக்க வேண்டாம். பெருங்காயத்து மேலே வறுத்த கடலைப்பருப்பு போட்ட உடனே அதுவும் வறுபட்டுரும், அந்த பச்சை வாசனை போயிடும். அதை போட்டு வறுத்தோம்னு வச்சுக்கோங்க பொடியை, அது நல்லா காந்தி போயிடும். அது இது வரைக்கும் நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் இதில் திட்டமாக கொஞ்சம் ஜலம் ஊற்றிக்கணும், ரொம்ப லைட்டாக வரக்கூடாது, ரொம்ப லைட்டாக வரக்கணும். வேணும்னா நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம நடுவில் எடுத்து சட்னிக்கு ஜலம் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இந்த வறுத்த கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், தேங்காய், பெருங்காயம், உப்பு இது வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு சட்னி எப்படி குறகுறன்னு அரைச்சி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்டியா இருக்கும். கொஞ்சம் காணாது ஆனா நம்மளுக்கு டேஸ்டியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி குறகுறன்னு இப்படி எடுத்துருந்தா தான் டேஸ்டியா இருக்கும். சில பேர் நல்லா கடலை பருப்பு சிவக்க வறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பாக வறுத்துருவாங்க, அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்த்துல கடலை பருப்பு கருப்பாக வறுத்துட்டோம். அதனால சட்னியோட கலர் இந்த மாதிரி இருக்கானா டேஸ்ட் எப்பவுமே கெட்டு போகாது. இப்போ இந்த சட்னியை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருலாம். ஓகேவா? நம்ம பார்த்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சட்னி அரைச்சிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சுட்டா தான் தேங்காய் சட்னி நல்லா டேஸ்டியாக இருக்கும், வாசனையாக இருக்கும். இந்த கடலை பருப்பை நம்ம வறுத்துக்கிறோம் இல்லையா பெருமாள் கம்சை பண்ணுறோன்னு, அதுக்கு பதில் நம்ம உடச்சு கடலையும் போட்டு அரைச்சிக்கலாம், அதை வறுத்துக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஆனால் அதில் வந்து எப்படி பார்த்தாலும் இதில் வர டேஸ்ட் வராது, என்ன தான் தலைகீழான்னு இருந்தாலும் நம்மளுக்கு இதில் வர டேஸ்ட்டு அதில் வராது. ஓகேவா? இதில் ரெண்டு இஞ்சி கட் பண்ணி அப்படியேவும் போட்டுக்கலாம். எங்காத்தில் வந்து இஞ்சியை கடிச்சு சாப்பிடணும் சொல்லுவாள், அதனால நான் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன். இதை வந்து பெரிய பீஸாக கட் பண்ணிட்டு நம்ம சட்னியில் போட்டு அரைச்சிக்கவும் அரைச்சிக்கலாம். அடுத்தது நம்ம இப்போ சட்னிக்கு கடுகு திருகுமாறுறோம். கடுகு திருகுமாறுனா தான் ஜீரண சக்தி, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவேன். அதனால எந்த பண்டமுமே கடுகெல்லாம் திருகுமாறுறது அப்படின்னா உங்களுக்கு தாழ்ச்சி கொட்டுறதுன்னு சொல்றாங்க, அதுதான் நாங்கெல்லாம் தமிழ்ல ஐயங்கார் பாஷையில திருகுமாறுறதுன்னு சொல்லுவோம்.
இந்த ஐயக்கார் சட்னி பூண்டு வெங்காயம்லாம் இல்லாத சட்னி, அதனால் நான் இதை அப்படி மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்க, அது வெடிச்சாலும் நம்மளுக்கு வெளியில் வந்து தெரிக்காது. கடுகு வெடிக்காமல் எந்த பண்டத்தை அதில் போட்டாலும் கடுகு வெடிக்கிறது நின்றுபடும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கடுகு வெடிக்காது. அது தெளிவாக ஆயிருந்தாலும் ஆகலைன்னாலும் கடுகு வெடிக்காது. அதனால கடுகு கம்ப்ளீட்டாக வெடிச்ச விட்டு தான் நம்ம வேறு எதுவுமே போடணும் அப்படின். ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம போடக்கூடிய ஐட்டம்ஸ் என்னென்னா, இது வந்து இப்போ நம்ம திருகுமாறிட்டுருக்கோம். திருகுமாறுறதுக்கு நம்ம அதில் நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ எல்லாம் போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் போடுறது ஒரு சின்ன ஸ்பூன், அதாகப்பட்ட சால்ட் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சால்ட் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. எங்கள் மாட்டுப்பண்ணி பிடிக்கும், அதனால கடலைக்காய் பருப்பு, அது நாங்கள் இப்போ புதுசாக சேர்த்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். பெருங்காயம் நம்ம ஏற்கனவே போட்டாச்சு, அது மேலே வரத்துக்கு சின்னத்தினால அது வந்து வரப்பட்டுருத்தும், அதனால தனியாக நம்ம போடுற பெருங்காயம் வரத்துக்கு வேண்டும். அப்படிதான் அது ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இதெல்லாம் மட்டும் வரத்துமே சட்னியில் திருமாறி வச்சுருந்தோம். இதுக்கு மேலே நம்ம ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழமோ இல்லாட்டா பயிரோ கொடுத்துக்கலாம். புளிப்புக்கு சில பேருக்கு புளிப்பு பிடிக்காது, அதை வந்து அப்படியே சாப்பிடுவான். அந்த புளிப்புக்கும் சேர்த்து நம்ம உப்பு எடுத்துக்கணும். சில பேருக்கு புளிப்பு பிடிக்காது, அவன் என்ன பண்ணுவா அப்படியே சாப்பிடுவா, அப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். இல்லைன்னா எலுமிச்சம்பழமும் தயிரோ நம்மளுக்கு வேண்டியது நம்ம அதில் போட்டு பெருமாளுக்கு அவசியம் பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? இந்த கடுகு இந்த மாவில் கூட போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் ரவை, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு கரண்டி, குழி கரண்டியால் இது சட்னியில் போட்டுருந்தேன் இந்த மிளகா. ஓகேவா? அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது, இப்போ இதில் நல்லா எண்ணெய் பரவி எடுத்து, அதனால எண்ணெய் வந்து நம்ம அடுப்பை தனியாக பதப்படுத்த விட்டால் நிச்சயமாக ரவை தோசை ஒட்டிக்காதுன்னு நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம். இப்போ ரவை தோசையில் ஒரு பங்கு இந்த கரண்டியால் அரிசி போட்டுட்டேன், அதே அளவு இந்த கரண்டியால் இன்னொரு பங்கு ரவை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, உப்பு உங்காத்தில் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, எது நம்மளுக்கு பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகா பிடிக்கலன்னா விட்டுறலாம், இஞ்சி பிடிக்கலன்னா விட்டுறலாம், வேணும்னா பிடிச்சதுன்னா போட்டுக்கலாம். ஆனால் ஹோட்டலில் போடுவேன். அதை தவிர இஞ்சி ஒரு அரை டீஸ்பூன் கட் பண்ணி போட்டுருவோம் இஞ்சி. ஸோ சீரகம், மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, இது வரைக்கும் நம்ம போட்டுட்டோம். இது இப்போ நம்ம நல்லா மேல் திக்கில் தான் கலரிக்கணும். ஓகேவா? பெருங்காயம் ஆப்ஷனல், எங்கத்தில் நாங்கள் பெருங்காயம் கட்டாயம் போட்டுப்போம். ஏன்னா ரவையில் கொஞ்சம் ஜீரணம் பண்ணுறதுக்கு பெருங்காயம் வேணும். பெருங்காயம் தான் ஜீரண சக்தி, நம்ம பூண்டெல்லாம் சாப்பிட்றதில்ல, அதனால் பெருங்காயம் இல்லாமல் எந்த பண்டமுமே நாங்கள் பண்ண மாட்டோம். கருவேப்பிலை, பெருங்காயம், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இது நல்லா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப நீருக்கும் இல்லாமல் நம்ம கலந்துக்கணும். கலந்த உடனே நம்ம வந்து தோசை குத்திடலாம். இதை வந்து நம்ம ஊற வைக்கணும் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. அடுப்பில் பிசுக்கு இருக்கணும், அதை மறக்காதீங்க. கல் வந்து ரொட்டி கல்லாட்டம் வந்து உள்ள தொன்னையாக போகிற கல் இருக்கக்கூடாது, இருந்தால் ரவை தோசை குத்துறது கஷ்டம். அதுக்கப்புறம் ரொம்ப நீருக்கவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது. மாவு ஓரளவுக்கு நம்ம ரெகுலராக குத்துற தோசையோட கொஞ்சம் நீருக்கு இருக்கணும், ஆனால் ரொம்ப கனமாக நிச்சயமாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இதில் நம்ம மேற்கொண்டு கருவேப்பிலையை ஒன்று ரெண்டுமா கிள்ளி போட்டுடுறோம். கருவேப்பிலை அயன் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்தி. இது ஒன்று ரெண்டுமா கிள்ளி போட்டுடலாம். சின்ன கருவேப்பிலை இருந்தால் அப்படியே முழுசாகவே போட்டுடலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், மிளகு, உப்பு, ஒரு ரெண்டு கொத்தமல்லி, அது மேலே கிழதா கலரிங்கில் தான் வந்து மிக்ஸ் ஆகும். மேலே போட்டோன்னு வச்சுக்கோங்க அது வந்துடும் வெளியில், அதனால் அதை நம்ம கலவையிலே போட்டுடுறோம். ஓகேவா? மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ரவை குத்திடலாம். ஸ்டவ் ஹையில் இருக்கணும். தோசையில் கரண்டி வந்து பாத்திரத்தில் படவே கூடாது, தவறில் பட்டுதுன்னா அப்புறம் அது ஒட்டின்றோம். அப்படி நல்லா கேப்புக்கு நல்லா புறப்புறான்னு பிக்கணும்.
ரொம்ப கேப் விடக்கூடாது, விட்டா நம்மளால வந்து எடுக்க முடியாது. வந்து கையிலேயே இருக்கட்டும். எண்ணெய், நல்லெண்ணெய், கடுகெண்ணெய், கடல் எண்ணெய் நல்லா கையில் வச்சு தளிகாகாமல் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உதிர உதிராக போயிடும், நல்லா வராது. அதனால நிச்சயமாக தளிகார வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். ஃப்ளேம் வந்து பெருசு சின்னதுமாக நம்ம மாற்றிக்கணும், ரொம்ப ஹைலியே வச்சாலும் அடி பிடிச்சுட்டுறோம். சின்ன குத்தச்சே ஹையில் குத்திட்டு சின்ன தீயாக வச்சுருந்தா தான் வந்து நல்லா தளிக்கும். நடுவிலே சைட்லலாம் எடுத்து எடுத்து விட்டோம்னா கொஞ்சம் உள்ள வேகமாக தளிக்கும். எண்ணெய் புண்ணியம் துளி நடுவில் குத்துவோம். பதப்படுத்தி வச்சுட்டதுனால அடுப்பு எப்படி பதப்படுத்தினோம் ஞாபகம் இருக்கா? கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், பெருங்காயம் இந்த தவால நம்ம போட்டுட்டோம். இது ஐயங்கார் தோசை, அதனால இதுல நம்ம வங்காயம் போடல. ஹோட்டல்ல அப்புறம் மிச்ச இடத்துல எல்லாம் வங்காயம் போட்டு சாப்பிட்டுப்பா. உங்களுக்கு வேணும்னா நீங்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நிறைய எண்ணெய் இருக்கும் இந்த தோசை, ஹோட்டலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே எண்ணெய் அப்படி பண்ணால் பின்னாடி எண்ணெயோட தான் கொண்டு கொடுப்பா. முன்னே இந்த மாதிரி எதிர்ப்படுத்துனா திருப்பி போட்டு சூப்பராக கழுவி பண்ணி சாப்பிட்டுருவோம். இந்த சட்னியில நம்ம பச்சையா கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கிள்ளியும் போட்டுடலாம், கட் பண்ணியும் வச்சுட்டு போட்டுக்கலாம். அதையும் போட்டு பாத்தீங்களா சூப்பர் ரவ தோசை. ரவ தோசை ரெடி. ஃபைனலாக கொஞ்சம் புளிப்புக்கு நம்ம தயிர் குத்தின்னு இருக்கோம் சட்னியில். தயிரும் குத்திக்கலாம், எலுமிச்சை முழுமும் புழிஞ்சிக்கலாம், உங்களுக்கு எது வேணுமோ அது. ஃபர்ஸ்ட் தோசை கொஞ்சம் இடுபடலைன்னா செகண்ட் தோசையெல்லாம் எடுபடுறோம். ஏன்னா கல் பதப்படுத்துறதே நம்ம முதல் தோசை தான். பிளாஸ் பிளாஸ் எடுக்க வந்துட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும் சாப்பிட்டீங்க. பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஓகேவா? சூப்பரா இருக்கும், அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. பார்த்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு தோசை, இவ்வளவுதான், இதுல வேற ஒண்ணுமே இல்லை. குபீர் நார தளிகா ரவ தோசை, கோதுமை தோசை, கேவுருமா தோசை இதெல்லாம் ஜஸ்ட் போட்டோமா, அரிசிமா ஒரு பங்கு, கோதுமை ஒரு பங்கு, அரிசிமா ஒரு பங்கு, ரவை ஒரு பங்கு, அரிசிமா ஒரு பங்கு, கேவுருமா ஒரு பங்கு போட்டோமா, ஜலத்தை குத்தினோமா, திட்டமான பதத்துக்கு கரைச்சிட்டோமா, குத்தினோமா, இதில் வந்து நம்மளுக்கு ஊற வைக்க வேண்டியதோ இல்லை நாள் கணக்கை வெயிட் பண்ண வேண்டியதோ எதுவுமே கிடையாது. ஆற்றுல இருக்க ஸ்டாக் ஐட்டம் தோசை மிளகாய் அப்படி சூப்பராக அதில் ஒரு நல்ல நெய் குத்தின்ண்டோமா சைடுக்கு,
கமுக்குன்னு ஒரு அங்கம் கிணும் மனு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, வயிறு அப்படியே ஃபுல்லாக ரொம்பிடும். சரி, நெய்யும் குத்திக்கலாம். நெய் குத்திட்டு ஜீரணம் பண்ணுறதுக்கு தெம்பு இருந்தால் நெய்யும் குத்திக்கலாம். நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. நல்லெண்ணெய் குத்தினோமா, திட்டத்துக்கு தோசை மிளகா பொடி கரைச்சுட்டோமா, டக்கரா ரவா தோசை சாப்பிட்டோம். அவ்வளோதான், திட்டமாக பிசைஞ்சிடலாம். ஒரு அரை அழகு அரிசி மாவு, அரை அழகு கோதுமை மாவு போட்டுனீங்கன்னா நாலு தோசை. நிம்மதியாக சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். மீறவும் மீறாது.